என்றும் நன்றே செய், நன்றே இன்றே செய். மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சித்தர்களும் சிந்தனைகளும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். பொதுவா ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவருடைய ஆத்மா இந்த உலகத்திலேயே சுத்திட்டு இருக்குன்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது சாத்தியமா? அது உண்மைதானா? அப்படி உண்மையா இருந்தா அந்த ஆத்மா நமக்கு எந்த அளவுல பயன்படுது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக ஆன்மீக சித்தருள் பாபாஜி வந்திருக்காரு. தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சாய்பாபா நாமம் வாழ்க, புட்டபத்திரி பாபா நாமம் வாழ்க. சொல்லுங்கம்மா. சார், இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம், முதல்ல ஆன்மானா என்ன கொஞ்சம் விளக்கம் தாங்களே. இப்போ ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு அதை மறந்து போயிட்டவர்கள் தான் ஆன்மாக்கள் சொல்றோம். ஆன்மாக்கள் வந்து திரும்ப பிறப்பு எடுக்குமா? அதான் நீங்க கேட்க வரீங்க. இப்போ ஆன்மாக்கள் வந்து பிறப்பு எடுக்குமானா அதுக்கு வந்து அதனுடைய கர்ம வினைகள்லாம் இருக்கு. அந்த கர்ம வினைகளை வந்து அது வந்து சரியான முறையில் வந்து அதுக்கு நம்ம பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது அது கண்டிப்பாக அந்த ஆன்மாக்கள் வந்து திரும்பிய வந்து அது பிறப்பு எடுக்கும். அதுக்கு டைமிங்ஸ் எடுக்கும். எப்படின்னா ஒருத்தர் இதுவான காலத்துலேருந்து அந்த ஆத்மா வந்து புனித மாவத்துக்கு 808 நாட்கள் சொல்கிறாங்க. அதாவது பிரம்மா இருக்கிறார் இல்லையா, பிரம்மாவுடைய அது எழுத்து 8 ஆரம்பிக்கும். அதன் பிரகாரம் 808 நாட்கள் வரைக்கும் அது ஆரம்பித்து அவருடைய கர்ம வினைகள் அதனுடைய பாவ காரியங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அதன் பிறகு தான் அது வந்து பிறப்பு எடுக்கும். அப்படி பிறப்பு எடுக்கும்போது அது வந்து எந்த இடத்துல அவங்க பிறக்கிறாங்க, எப்படி பிறக்க போகிறாங்கன்றதும் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இப்போது சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறவி கிடையாது அவங்களுக்குலாம். அவங்களாம் வந்து மேலும் மேலும் வந்து முக்தி அடைந்துக்கிட்டே போவாங்க. ஏன்னா ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக வந்து பிறவி உண்டுமா? கண்டிப்பாக உண்டு. அதில் வந்து நம்ம வந்து அது ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த இடத்துல பிறக்கிறாங்க கொள்றாங்களோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிற மட்டும்தான் ஆன்மா. மிச்சப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு மகான்களுக்கோ இல்ல மத குருமார்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய இதுல இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு எல்லாம் பிறவி இருக்கா? அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். அதம்மா, அது பரமாத்மாக்களா இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு இருக்கு. ஜீவனுக்குள்ள இருக்குது வந்து ஜீவாத்மா. அது வந்து நம்ம முதல்ல மனிதனா இருக்கும் போது நம்ம அதுக்கு உண்டான சில யோக நிலைகள்லாம் இருக்கு, தியான நிலைகள், யோக நிலைகள்லாம் அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்க பிறப்பின் பிரகாரமே இங்க இருக்கும்போது புனிதம் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுடைய பாவ காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே முடிச்சிடுறாங்க. முடிக்கும் போது அவங்க புது ஆத்மா எடுக்க வேண்டிய அவசியம். அவருடைய கர்ம வினைகள் அதனுடைய பாவ காரியங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அதன் பிறகுதான் அது வந்து பிறப்பு எடுக்கும். அப்படி பிறப்பு எடுக்கும்போது அது வந்து எந்த இடத்துல அவங்க பிறக்கிறாங்க, எப்படி பிறக்க போறாங்கன்றதும் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இப்போ சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறவி கிடையாது அவங்களுக்குலாம். அவங்களாம் வந்து மேலும் மேலும் வந்து முக்தி அடைந்துக்கிட்டே போவாங்க. ஏன்னா ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக வந்து பிறவி உண்டுமா? கண்டிப்பாக உண்டு. அதில் வந்து நம்ம வந்து அது ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த இடத்துல பிறக்கிறாங்க கொள்றாங்களோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிற மட்டும்தான் ஆன்மா. மிச்சப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு மகான்களுக்கோ இல்ல மத குருமார்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய இதுல இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு எல்லாம் பிறவி இருக்கா? அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். அதம்மா, அது பரமாத்மாக்களா இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு இருக்கு. ஜீவனுக்குள்ள இருக்குது வந்து ஜீவாத்மா. அது வந்து நம்ம முதல்ல மனிதனா இருக்கும் போது நம்ம அதுக்கு உண்டான சில யோக நிலைகள்லாம் இருக்கு, தியான நிலைகள், யோக நிலைகள்லாம் அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்க பிறப்பின் பிரகாரமே இங்க இருக்கும்போது புனிதம் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுடைய பாவ காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே முடிச்சிடுறாங்க. முடிக்கும் போது அவங்க புது ஆத்மா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது யுகங்களை கடப்பாங்க. முக்தி அடைஞ்சிருவாங்க. இப்ப பாதாஞ்சலி சித்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து பேசலாம் சார். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? பேரு கருப்பசாமி. சொல்லுங்க கருப்பசாமி சார், நீங்க உங்களுடைய கேள்வியை பாபாஜி கிட்ட கேக்கலாம். சரிங்க பாபாஜி, தான் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஹலோ. சவாசி பக்கத்துல சார், நீங்க உங்களோட கருப்பசாமி சார், நீங்க பேசுறது வந்து ரொம்ப லோவா கேக்குது. கொஞ்சம் வந்து கத்தி பேசுனீங்க அப்படின்னா பாபாஜிக்கு நீங்க கேக்குற கேள்வி புரியும். சரிங்க. பாபாஜி வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கப்பா. வேற கருப்பசாமி சொல்லுங்க. அதான் குழந்தைகளுக்கு திருமணம். திருமணத்தை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமையா. இது வந்து உங்களுடைய அந்த இது பிரகாரம் உங்களுக்கு கர்ம வினைகள்லாம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த கர்மாக்கள்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க யோக நிலைகள் இப்ப எப்படி இருக்குன்றத
நாங்கள் வந்து அருள் வாக்கு வந்து சித்தர்கள்கிட்ட கேட்குறோம் புரியுதுங்களா. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் குலதெய்வத்தை வச்சு அவங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு எந்த நாளில் வந்து திருமணம் நடக்கும், எப்போ வந்து அதனுடைய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், எந்த இது மாதிரி பெண் வருவா அப்படின்றதெல்லாம் வந்து அந்த அருள் வாக்கு மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா. நீங்கள் நேராக வந்து சந்திக்கும் போது பார்க்கலாம் அதை. சரிங்க, அது எப்போ பார்க்குறது? நல்லதுங்க, வணக்கம். நன்றி கருப்பசாமி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு திரையில் வந்து ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவை